அப்படி வலிக்கும் போது கத்துறது அவங்களுக்கு ஒரு பவர் கண்ட்ரோல் மாதிரி ஆயிடும். என்ன விட்டுருங்க ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சும் போது அதை ரசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. வெறும் நார்மலாக ரேப் பண்ணி போயிருந்தானா பிரச்சனை இல்லை, அவ்வளோ கொடுமைப்படுத்தி கண்ணாடியை உடச்சி கண்ணில் குத்தி ஒரு பொண்ணை எவ்வளோ சித்திரவதை பண்ண முடியுமோ அப்போ அவ்வளோ கத்தியிருப்பாங்க, அவ்வளோ துடிச்சிருப்பாங்க. இந்த பொண்ணு தாப்பா போட்டிருக்கணும், டாக்டர்ஸ்லாம் டைட்டாக ட்ரெஸ் போகிறாங்க, அங்கே வந்து ஸ்க்ரப்ஸ்லாம் வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்லாம். இன்னொரு ஆங்கிள் லாஜிக்காக யோசிச்சு பார்த்தீங்கன்னா கழுத்தையும் பிடிச்சி நெரிச்சிருக்கணும், கை காலையும் பிடிச்சிருக்கணும், வாயும் பொத்தி இருக்கணும், ரேப்பும் பண்ணியிருக்கணும்னா டெஃபினட்டாக ஒரு ஆளாக பண்ண முடியாது. பேரண்ட்ஸ் கிட்ட வந்து உங்கள் பொண்ணு சூசைட் பண்ணிட்டா அப்படின்னு ஃபோனை வச்சுட்டாங்க எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்காம. ரெண்டாவது 3 மணி நேரம் கழிச்சு தான் பாடியை பார்க்கவே அலோவ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் சஸ்பீஷியஸாக இருக்குது. இது ப்ராபப்ளி ஏன் பண்ணுவாங்கன்னா சரியாக வந்து வளர்க்கப்படாத, சரியாக ஸ்ட்ரீம்லைன் ஆகாத, செக்ஷுவல் பெர்வர்ஷன் இருக்கிற, செக்ஷுவல் டிஸார்டர்ஸ் இருக்கிற ஆண்களை பொறுத்த வரைக்கும் அவனை பொறுத்த வரைக்கும் சின்ன வயசில் அப்யூஸ் ஆகியிருந்தா, செக்ஷுவலி அப்யூஸ் ஆயிருந்தாலோ இல்லை அவன் இந்த மாதிரி போர்னோகிராஃபி அது இதுன்னு அவன் எக்ஸ்போஸ் ஆயிருந்தாலோ இல்லை ட்ரக் அடிக்ஷனுக்கு எக்ஸ்போஸ் ஆயிருந்தாலோ, ஸோ மோஸ்ட்லி இந்த ரேப் அண்ட் மர்டரில் தெரிஞ்சவங்களாக தான் இருப்பாங்க. கம்ப்ளீட்டாக தெரியாதவங்களாம் இருக்க வாய்ப்பு இல்லை. அந்த பொண்ணுக்கு தெரிஞ்ச யாரோ ஒரு நபராவது இருந்திருப்பாங்க. சரி, ஆரம்பத்தில் ரொம்ப ஃபைட் பேக் பண்ணுவாங்க, ஒரு ஸ்டேஜில் கிவ் அப் பண்ணுற தவிர வழி இல்லை. ஏன்னா அவங்களுக்கே தெரியும் இனிமேல் என்ன யாரும் காப்பாற்ற முடியாது. இந்த க்ரைம் டீட்டெயிலை பார்த்தா ஃபஸ்ட் டைம் அஃபெண்டர்ஸ் மாதிரி எனக்கு தெரியல. ஏற்கனவே அங்கங்கே பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. எல்லோ பெண் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் அபிலாஷா தான் இருக்காங்க, அவங்க கூட தான் பேச போறோம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். இந்த கொல்கத்தா லேடி டாக்டர் இஷ்யூ நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ நம்மளும் அதை பத்தி நிறைய தகவல்கள் இப்போ தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. அந்த டாக்டர் சைக்கலாஜிக்கலி எவ்வளோ அஃபெக்ட் ஆயிருப்பாங்க மேம் அந்த சம்பவம் நடக்கும் போது? நிச்சயமா இது ரொம்ப கொடூரமான ஒரு சம்பவம், புரூட்டல் அசால்ட் தான். எதிர்பார்க்காம அவங்க ரெஸ்ட் எடுக்கணும்னு போய் படுத்த இடத்துல திடீர்னு ஒருத்தன் உள்ள வருவான், அவன் வந்து இவ்வளவு மிருகத்தனமாக நடப்பான்னு யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க. எப்பவுமே செக்ஷுவல் அசால்ட்டுன்றப்ப ஒரு ஒரு வெக்கம் கலந்த ஒரு தன்னை டிஃபெண்ட் பண்ணிக்கணுன்ற ஒரு அத்தியாவசியம் ஏற்படும். அதில் அவங்களே வந்து டயர்டாக இருக்கும்போது ரொம்ப அதிகமாக டிஃபெண்டும் பண்ண முடிஞ்சிருக்காது. ஸோ அவங்களுக்கு பயங்கர மென்டல் ஷாக் இருந்திருக்கும், பயம் இருந்திருக்கும், கத்த முடியாமல் வாயை மூடியிருக்கானுங்க. அதனால் டெஃபினட்டாக அவங்களால ஹெல்ப்பும் கேட்டிருக்க முடியாது. ஒரு விதமான என்ன சொல்கிறது, ஒரு க்ளோஸ்டு அட்மாஸ்ஃபியர் தான் இருந்திருக்காங்க. டெஃபினட்டாக இட்ஸ் கோயிங் டு அஃபெக்ட் தென். ஏன்னா அவங்களோட மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாம் நம்மளே பார்த்தோம், பார்க்கும்போது நமக்கே மனசுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. அவங்க காலை உடைச்சிருக்காங்க, அவங்களோட ட்ரெஸ்ல கடிச்சிருக்காங்க, கண்ணெல்லாம் காயம் அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சுல மேம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக துன்புறுத்தும் போது அவங்களோட மனநிலை எப்படி இருந்திருக்கும்? உடல் அளவில் ரொம்பவே பாதிக்கும். ஆரம்பத்தில் ரொம்ப ஃபைட் பேக் பண்ணுவாங்க, ஒரு ஸ்டேஜில் கிவ் அப் பண்ணுற தவிர வழி இல்லை. ஏன்னா அவங்களுக்கே தெரியும் இனிமேல் என்ன யாரும் காப்பாற்ற முடியாதுன்னு. எப்பேற்பட்டவங்களும் அது வந்து செக்ஷுவல் அசால்ட்டுன்னு இல்லை, ஒரு கொலையாக இருந்தால் கூட ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் மைண்டு கிவ் அப் பண்ணிடும். முடிஞ்ச வரைக்கும் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் கிவ் அப் பண்ணிடுவாங்க. ஏன்னா இந்த வலி அதிகமாகும்போது அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த்தும் இருக்காது, அவசியமும் படாது. ஸோ அப்படி தான் அவங்க துடித்துடிச்சு தான் போயிருப்பாங்க. ஃபஸ்ட்டு போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறது ஒரு பர்சனை தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மெடிக்கல் ரிப்போர்ட்டில் அவங்களோட மெடிக்கல் ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா 150 கிராம் ஸ்பெர்ம் கண்டுபிடிச்சோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஒரு பர்சனால் அவ்வளோ ஸ்பெர்ம் வந்து இது பண்ண முடியுமா? 150 ml செமன் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா டெஃபினட்டாக டாக்டர்ஸ் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது 2-3 பேராவது இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு ஆங்கிள் லாஜிக்காக யோசிச்சு பார்த்தீங்கன்னா கழுத்தையும் பிடிச்சி நெரிச்சிருக்கணும், கை காலையும் பிடிச்சிருக்கணும், வாயும் பொத்தி இருக்கணும், ரேப்பும் பண்ணியிருக்கணும்னா டெஃபினட்டாக ஒரு ஆளாக பண்ண முடியாது. 2-3 பேர் தான் இன்வால்வ் ஆகியிருக்காங்க, அது யாருன்றதான் இப்போ கேள்வி. அவங்க பிரின்சிபல் என்ன சொன்னாருன்னா உடனே அது சூசைட் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா தான் அது மர்டர் அப்படின்ற மாதிரியே வெளியே வந்திருக்கு. ஸோ அவர் யாரை காப்பாற்றுறதுக்காக இந்த மாதிரி சொல்லணும் மேம்? இல்லை அதுதான் நமக்கு சந்தேகப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா பேரண்ட்ஸ் கிட்ட வந்து உங்கள் பொண்ணு சூசைட் பண்ணிட்டா அப்படின்னு ஃபோனை வச்சுட்டாங்க எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்காம. ரெண்டாவது 3 மணி நேரம் கழிச்சு தான் பாடியை பார்க்கவே அலோவ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் சஸ்பீஷியஸாக இருக்குது. இது ப்ராபப்ளி ஏன் பண்ணுவாங்கன்னா நீங்கள் ஒரு ஆதங்கத்தில் இருக்கும்போது ஒரு பர்டிகுலர் டைம் நீங்கள் ஆதங்கத்தில் இருப்பீங்க, அதுக்கப்புறம் நீங்களே செட்டில் ஆகிடுவீங்க. பாடியை பார்த்தா போதும், போராட்டம்லாம் வேணாம் அப்படின்னு நீங்களே வந்து வெறுப்படைஞ்சு ஒரு போதும் அப்படின்ற நிலைமைக்கு தள்ளுறது, அதுக்கப்புறம் காட்டுறது. டெஃபினட்டாக அவர் பண்ணது வந்து அந்த பொசிஷனில் இருந்துக்கிட்டு, முதல்ல மனிதாபிமானம் இல்லை, டாக்டர் ஃப்ரெட்டர்னிட்டி அவருமே ஒரு டாக்டர் தான், அண்ட் ஒரு பொண்ணுக்கு இப்படி ஒரு தீங்கு இழைக்கப்பட்டிருக்கு, அந்த அப்பா அம்மாவுக்கு உரிமை இருக்குது அவங்க கேட்குறதுக்கு. அவ்வளோ இர்ரெஸ்பான்சிபிளாக அவர் கால் அட்டன் பண்ணியிருக்கதே முதல் தப்பு. ரெண்டாவது பாடியை காட்டக்கூட முடியாதுங்கிறது
அடுத்த தப்பு. மூணாவது தப்பு ஒன்று இருக்குது, அந்த பேரண்ட்ஸை அலக்கழிச்சிருக்காங்க. வந்தவங்களை வந்து ஒரு இடத்துல இருக்க விடாமல் இங்கே போங்க அங்கே போங்கன்னு அலக்கழிச்சிட்டு அப்புறமா காமிச்சிருக்காங்க. இதெல்லாமே வந்து வரிசையாக தவறுகள் தான். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இப்போ சிபிஐக்கு மாற்றியிருக்காங்க. ஏதோ ஒரு இன்வால்மெண்ட் இருக்குது, அது யாரையோ காப்பாற்ற யாரோ ஏதோ பண்ணுற மாதிரி தான் தெரியுது. பட் எதுவாக தான் போன உயிர் போனது தான். இதுலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம் என்னென்னா, எவ்வளவு சேஃப்டி இருக்குது விமனுக்கு அண்ட் இன் பர்டிகுலர் டாக்டர்ஸுக்கு. ஏன்னா டாக்டர்ஸ்லாம் வந்து 36-48 hours கண்டினியூஸ் டியூட்டி இருக்கும். அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரெஸ்ஸு மாற்ற கூட டைம் இருக்காது, அப்படி கண்டினியூஸாக டியூட்டி இருக்கும். டயர்டாக இருப்பாங்க, அவங்க சரியாக தூங்கி ரெஸ்ட் எடுக்காமல் போய் அட்டன் பண்ணாங்கன்னா மிஸ்டேக்ஸ் நெக்லிஜென்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அவங்களுக்குன்னு ஒரு ப்ராப்பர் ஸ்பேஸ் வேணும், அந்த மரியாதை வேணும், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ப்ரொடெக்ஷன் ரொம்ப முக்கியம். இங்கே சிசிடிவி கேமரா என்னாச்சு, செக்யூரிட்டி பர்சனல் எங்கே, இதெல்லாமே வந்து கேள்விக்குரியாது. ஸோ அதெல்லாம் நம்ம இனிமே ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த சம்பவத்தை உதாரணமாக வச்சு இனி சரி பண்ணணும் தான் நம்ம பார்க்க முடியும். ஒரு விமன் டாக்டர் எல்லாத்தையுமே விட்டுட்டு ஒரு விமனை இந்த அளவுக்கு ஹராஸ் பண்ணுற அளவுக்கு அந்த அக்யூஸ்டோட மனநிலை எப்படி இவ்வளோ மிருகத்தனமாக மாறி இருக்கும்? சி, யூஸ்வலி இந்த ரேப் விக்டிம், செக்ஷுவல் அசால்ட், மர்டரஸ், இவங்களுக்குலாம் வந்து எம்பத்தின்ற ஒரு எலிமெண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். அடுத்தவங்களுடைய உணர்வையோ வழியோ புரிஞ்சிக்கவே அவங்களால முடியாது. அவங்க பார்க்கும்போது எனக்கு சம்மந்தம் இல்லாத ஒருத்தவங்க அப்படின்னு தான் பார்ப்பாங்க. அதனால தான் எப்பவுமே கிரிமினல்ஸ் கூட வந்து ஐ கான்டாக்ட் வச்சா கொஞ்சம் காம் டவுன் ஆகும். சைக்கலாஜிக்கலாக இது ஒரு ட்ரிக்கு நாங்கள் எப்பவுமே சொல்வோம். யாராவது உங்களை மிரட்டினாலோ இல்லை வந்து கொலை பண்ணிடுவேன்னு சொன்னாலோ ஐ கான்டாக்ட் வச்சா அவன் போயிடுவான். நீங்கள் ஐ கான்டாக்ட் வைக்கலைன்னா இட்ஸ் எ ஈஸி விக்டிம்னு சொல்வோம். அதனால் டெஃபினட்டாக அது ஒன்று. ரெண்டாவது செக்ஷுவல் ஆப்ஜெக்டிஃபிகேஷன், ஆண்களுக்கே உரிய ஒரு விஷயம், எல்லா ஆண்களையும் சொல்லலை. சரியாக வந்து வளர்க்கப்படாத, சரியாக ஸ்ட்ரீம்லைன் ஆகாத, செக்ஷுவல் பெர்வர்ஷன் இருக்கிற, செக்ஷுவல் டிஸார்டர்ஸ் இருக்கிற ஆண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு பெண்ணை வந்து ஒரு பொருளாக தான் பார்க்குறாங்க. அது ஒரு உணர்ச்சி உள்ள ஒரு பொண்ணுன்றத பார்க்காம என்னுடைய செக்ஷுவல் நீட்ஸுக்கு தான் இந்த பொண்ணு படைக்கப்பட்டிருக்கா, அதனால் நான் யூஸ் அண்ட் த்ரோ பண்ணால் தப்பு கிடையாது அப்படின்னு அவங்களே அவங்களை நியாயப்படுத்திக்கிறது நிறையாவே நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ரெண்டாவது விஷயம், அப்படி வலிக்கும் போது கத்துறது அவங்களுக்கு ஒரு பவர் கண்ட்ரோல் மாதிரி ஆகிடும். என்னை விட்டுருங்க ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சும் போது அதை ரசிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஒரு ஸ்டேஜில். அந்தளவுக்கு சேடிஸ்ட் பிஹேவியர் இருக்கும். இப்போ இதுலேயே வந்து அவன் வெறும் நார்மலாக ரேப் பண்ணி போயிருந்தானா பிரச்சனை இல்லை, அவ்வளோ கொடுமைப்படுத்தி கண்ணாடியை உடச்சி கண்ணில் குத்தி ஒரு பொண்ணை எவ்வளோ சித்திரவதை பண்ண முடியுமோ அப்போ அவ்வளோ கத்தியிருப்பாங்க, அவ்வளோ துடிச்சிருப்பாங்க இல்லையா, அதையும் பார்த்து ரசிக்கிற ஒரு தன்மை இருக்கிறவனால தான் இதெல்லாம் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் மேற்கொண்டு நடக்காமல் இருக்க நாம் வந்து பனிஷ்மெண்ட்ஸை சிவியராக நம்ம திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இப்படி இது இப்படி பண்ணால் இப்படி ஆகிடுமோன்ற ஒரு அச்சமாவது இருக்கணும். இப்போ வந்து ஏதோ விலங்குகள் கூட இப்படிலாம் பண்ணுறதில்லை. இன்னொரு அனிமலை எங்கேயாவது ரேப் பண்ணி இந்த மாதிரி கை கால உடச்சி போட்டு போகுதா, கிடையாது. மனுஷன் பண்ணுறான்னா அவனுடைய கிரிமினல் மைண்ட் அவ்வளோ தூரத்துக்கு யோசிக்குதுன்றதான் உண்மை. இப்போ நீங்கள் சொல்லுங்க, எல்லா ஆண்களும் இந்த மாதிரி கிடையாது, சிலர் மட்டும்தான் இந்த மாதிரி சாடிஸ்டாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க எந்த ப்ராப்ளம்னால அஃபெக்ட் ஆகி இந்த மாதிரி மாறுறாங்க? மோஸ்ட்லி வந்து அவங்க சின்ன வயசில் சைல்டுஹுட் ட்ராமா, லைக் புரோக்கன் ஃபேமிலிஸாக இருக்கலாம். எல்லா புரோக்கன் ஃபேமிலியும் நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் புரோக்கன் ஃபேமிலியிலேருந்து தான் வந்திருக்காங்க. அதனால் புரோக்கன் ஃபேமிலியை நான் தப்பு சொல்லலை. ஆனால் ஒரு அன்அட்டெண்டட் சைல்டுன்னு இருக்காங்க இல்லையா, சரியாக கைடன்ஸ் கொடுக்காமல் அவங்கள நல்வழிப்படுத்தாமல் நம்ம ஏன் வந்து ஒவ்வொரு தடவையும் வருஷம் இந்த மாரல் சயின்ஸ் கிளாஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் இன்சிஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கோம்னா, சின்ன வயசில் என்ன பதியுதோ அதுதான் ஒரு குழந்தை, அதோடைய பர்சனாலிட்டி. ஸோ அப்போ சரியாக நம்ம வழி நடத்தாமல் திடீர்னு 20 வயசு பையனை கூப்பிட்டு நீ இந்த தப்பெல்லாம் பண்ணாதன்னா அவனுக்கு புரியாது முதல்ல. ரெண்டாவது, அவனை பொறுத்த வரைக்கும் சின்ன வயசில் அப்யூஸ் ஆகியிருந்தா, செக்ஷுவலி அப்யூஸ் ஆகிருந்தாலோ இல்லை அவன் இந்த மாதிரி போர்னோகிராஃபி அது இதுன்னு அவன் எக்ஸ்போஸ் ஆகிருந்தாலோ இல்லை ட்ரக் அடிக்ஷனுக்கு எக்ஸ்போஸ் ஆகிருந்தாலோ டெஃபினட்டாக வந்து இந்த மாதிரி செயல்கள் செய்யும்போது அது அவங்கள ஸ்டாப் பண்ணாது. இப்போ நார்மலாக ஒருத்தவங்க பண்ணும்போது ஒரு லிமிட் இருக்குல்ல, ஐயோ இதுக்கு மேலே வலிக்கும் போதும், இதுக்கு மேலே தண்டனை கிடைக்கும் அப்படிலாம் யோசிக்கிற தன்மை இருக்கு இல்லையா, இந்த கிரிமினல்ஸ்க்கு அந்த யோசனையே வராது. என்னுடைய எக்ஸ்ட்ரீம் நான் பண்ணி நான் வந்து எஸ்கேப் ஆகிடுவேன், என்னால் எஸ்கேப் ஆக முடியுன்ற கான்ஃபிடென்ஸ் இருக்கும். அண்ட் இன்னொன்று, அவங்க எங்கே அடையாளம் காமிச்சிருவாங்களோன்றதுக்காக தான் கொலையும் பண்ணிடுறது. ஸோ மோஸ்ட்லி இந்த ரேப் அண்ட் மர்டரில் தெரிஞ்சவங்களாக தான் இருப்பாங்க, கம்ப்ளீட்டாக தெரியாதவங்களாக இருக்க வாய்ப்பு இல்லை. அந்த பொண்ணுக்கு தெரிஞ்ச யாரோ ஒரு நபராவது இருந்திருப்பாங்க. இப்போது சின்ன வயசில் செக்ஷுவலி அஃபெக்ட் ஆனவங்க தான் இந்த மாதிரி மாறுவாங்கன்னு சொன்னீங்க, அவங்க அஃபெக்ட் ஆகிருக்கும் போது அவங்க கஷ்டப்பட்டுருப்பாங்களே, தாப்பட்ட கஷ்டத்தை எப்படி இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைப்பாங்க? சி, எப்பவுமே மனநிலை எப்படின்னா ஒருத்தவங்க கஷ்டப்பட்டாங்கன்னா ரெண்டு வகை இருக்குது. ஒன்று, நான் பட்ட கஷ்டம் யாரும் படக்கூடாது, இனிமேல் வாழ்க்கையில் வந்து அடுத்தவங்களுக்கு அந்த கஷ்டம் வராமல் பார்க்கறது தான் என்னுடைய கொள்கை அப்படின்னு வாழ்கிறவங்க இருக்காங்க. இன்னும் சிலர், நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன்ல, அப்போ யாருமே என்னை காப்பாற்றலை இல்லை, அப்போ இந்த சமுதாயத்துக்கு நான் பதிலடி கொடுக்கணும்ல, ஆனால் நான் எத்தனை பேரை கஷ்டப்படுத்துகிறேன் பாரு அப்படின்னு அப்படி தவறான வழியில் போகிறவங்களும் இருக்காங்க. தட் இஸ் த சாய்ஸ் வி மேக். நல்வழி போறியா இல்லை தீய வழி போறியான்றது
எப்படிப்பட்ட கைடன்ஸ் நமக்கு கிடைக்குதுன்றது தான். இப்போது ஒரு ஒரு ஃபேமிலிலேயே இந்த மாதிரி சம்பவம் நடந்தால் ஒரு அம்மாவும் அப்பாவும் என்ன சொல்லுவாங்க, உடுப்பா எல்லாம் சரியாக போயிடும், நீ கவலைப்படாத, நீ பெருசாக ஜெயிப்ப, இதை மறந்துரு கெட்ட கனவா அப்படின்னு சொல்லணும். இல்லாட்டி தனியாக யோசிக்கிறவங்களுக்கு நம்ம அவங்கள பழி வாங்கணும், இந்த சொசைட்டிக்கும் பதிலடி கொடுக்கணும், நம்மளை வந்து ஹெல்ப்லெஸ்ஸாக விட்டாங்கல்ல அப்போ அவங்களாம் யார், அப்போ நான் கஷ்டப்படுவேன் இவங்களாம் ஜாலியாக இருப்பாங்களா, இந்த மாதிரி தான் யோசிப்பாங்க. அப்போ சான்ஸ் கிடைக்கிறப்பெல்லாம் அதை யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. இன்னொன்று, இந்த க்ரைம் டீட்டெயிலை பார்த்தா ஃபஸ்ட் டைம் அஃபெண்டர்ஸ் மாதிரி எனக்கு தெரியல, ஏற்கனவே அங்கங்கே பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க, கொலை வரைக்கும் போயிருக்கிறனால இப்போ பேசப்படுது. அண்ட் இன்னொரு விஷயம், செக்ஷுவல் அஃபெண்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் பண்ணால் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. இப்போ இவங்களை நம்ம ஜெயிலில் வச்சு திருப்பி வெளியே விட்டோன்னா திருப்பி இன்னொரு சம்பவம் நடக்கும். ஏன்னா தேர் யூஸ் டு இட். அவங்களுக்கு இதில் ஃபிசிக்கல் நீடு மட்டும் இல்லை, அந்த காமம் இச்சை அது மட்டும் இல்லை, மென்டல் நீடும் சாட்டிஸ்ஃபை ஆகுது. என்ன ஒருத்தன் கெஞ்சுனா, ஐ எம் டேக்கிங் கண்ட்ரோல் ஓவர் தேர் அப்படின்றது இருக்குல்ல, ஸோ நான் தான் அப்பர் ஹேண்ட், என்னை வேறு யாருமே எங்கேயுமே மதிக்க மாட்டாங்க, நான் வேலையில் ஃபெயிலியர், ஃபேமிலியில் ஃபெயிலியர், ஆனால் இந்த நேரத்தில் அவள் என்னை கெஞ்சுறா, அப்போ நான் பெரியாள், அந்த ஒரு ஃபீடிங் தேர் ஈகோக்காகவும் பண்ணுவாங்க. அண்ட் மூணு பேர் ஒன்றா சேர்ந்தாங்கன்னா ஒருத்தவங்க ஒருத்தவங்களே வந்து தைரியம் சொல்லிக்குவாங்க, பண்ணுடா பார்த்துக்கலாம், நான் இருக்கேன்டா பார்த்துக்கலாம் அப்படின்றது. ஸோ எப்பவுமே இந்த மாப் சைக்காலஜின்னு சொல்லுவோம். ஒரு கிரிமினல் ஆக்டிவிட்டி ஒருத்தன் பண்ணுறதுக்கும் கூடி பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. கூடும்போது டெஃபினட்டாக அது ரொம்ப இன்டென்ஸாக தான் இருக்கும். இந்த சஞ்சாராயின்ற ஒரு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களா, அவரையும் வந்து அவருக்கு ஆல்ரெடி நாலு மேரேஜ் ஆயிருக்கு, அவரோட ஒய்ஃப் எல்லாம் கூட செக்ஷுவலாக அஷால் பண்ணுறாரு அப்படின்றனால தான் அவங்கெல்லாம் டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதை சட்டப்படி பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு ஏதாவது இது பண்ணுவாங்களா பனிஷ்மெண்ட் கொடுக்கும்போது? என்ன பிரச்சனைனா நம்ம நாட்டு மக்கள் தொகை ஒரு பெரிய பிரச்சனை. இவ்வளோ பெரிய மக்கள் தொகையில் இந்த கிரிமினல்ஸ் எங்கே ஒளிஞ்சிருக்காங்கன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. நமக்கு எங்கே ப்ராப்பர் அசஸ்மெண்ட் இருக்குது, எந்த ஸ்டேஜில் அசஸ் பண்ணுறது? ஒரு குற்றவாளின்னு அதுக்கப்புறம் அவனை கூட்டிகிட்டு வந்து என்ன ஏதுன்னு பார்க்குறோமே ஒழிய, அவன் குற்றம் புரியறதுக்கு முன்னாடி அவன் குற்றவாளி தான், ஏன்னா அவன் மைண்ட் செட்டில் இருக்குது நான் இதை பண்ண போகிறேன் அப்படின்னு. ஆனால் அப்போ நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியல. அப்போ ப்ரிவென்ஷன்றது அவனை நிறுத்துறதுன்றது பனிஷ்மெண்ட் சிவியர் ஆக்குறது மட்டும்தான், அவனை நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஆனால் ப்ரிவென்ஷனில் இன்னொரு ஆங்கிள் இருக்குது, விக்டிம் எப்படி தன்னை காப்பாற்றிக்கணுன்றது, எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும், எப்படி பாதுகாப்பாக இருக்கணும், அண்ட் சொசைட்டி அந்த விக்டிமுக்கு எப்படி ஒரு பாதுகாப்பான சூழலை கொடுக்கணும், இதெல்லாம் தான் முக்கியம். ஸோ ஒன்று, சின்ன வயசுலேருந்து ஒரு பையனை வளர்க்கும் போது எப்பவுமே நம்ம விக்டிம் பிளேமிங் பண்ணுறோம், இந்த பொண்ணு தாப்பா போட்டிருக்கணும், டாக்டர்ஸ்லாம் டைட்டாக ட்ரெஸ் போகிறாங்க, இப்போ ஏதோ ஒரு இது படித்தேன், இங்கே வந்து ஸ்க்ரப்ஸ்லாம் வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்லாம் அதெல்லாம் பேசவே கூடாது. நடந்திருக்க சம்பவத்துக்கு சொசைட்டி வாய மூடிட்டு இருக்கணும், ஏன்னா ஒரு பெரிய இழப்பு அந்த குடும்பத்துக்கு நடந்திருக்கு, தேவையில்லாமல் நடந்திருக்கு. ஒரு பொண்ணு வந்து ஒழுங்காக படித்து நீட்டு முடித்து யூஜி போய் திருப்பி பிஜிக்கு நீட்டு முடித்து பிஜி போயின்றது சின்ன விஷயம் கிடையாது, இன்னும் அவங்க சம்பாதிக்கவே ஆரம்பிக்கல, இனிமேல் தான் ஆரம்பிக்கணும், அதுக்குள்ளே அவங்க வாழ்க்கை இப்படி போயிருக்குன்றப்ப த ஹோல் சொசைட்டி இஸ் ஆன்சரபிள், அது அதில் தப்பிக்கலை. ஸோ நான் சொன்ன மாதிரி விக்டிம் பிளேமிங் தான் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஆண்களுக்கு எங்கே நம்ம வந்து எஜுகேட் பண்ணுறோம், பெண்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணும்? எல்லா ஆண்களையும் நான் சொல்லலை, சில ஆண்கள்லாம் வந்து அப்படி பாதுகாப்பாக இருப்பாங்க, அவ்வளோ செக்யூர்டாக இருக்கும், அவங்க வீட்டு பொண்ணுங்களை பாதுகாப்பாக பார்த்துக்குவாங்க, அதனால் மற்றவங்களையும் பாதுகாப்பாக பார்த்துக்குவாங்க, அது பை நேச்சர் அவங்களுக்கு வரும், ஏன்னா அவங்க பார்த்த எக்ஸாம்பிள்ஸ் அது. எங்கள் அப்பா எங்கள் அம்மாவுக்கு மரியாதை கொடுப்பாரு, என்னை சுற்றி இருக்க ஆண்கள்லாம் அவங்க பெண்களுக்கு வந்து மரியாதை கொடுப்பாங்கன்றப்ப அது ஆட்டோமேட்டிக்காக வரும். பட் இப்படி யோசிச்சு பாருங்க, ஒரு குடிகார அப்பா டெய்லி வந்து அம்மாவை அடிக்கிறாருன்னா அப்போ அந்த பையன் என்ன கற்றுக்கிறான்? ஒரு பொண்ணு மேலே அவனுக்கு எப்படி மரியாதை வரும், அவங்க அம்மா மேலே அவனுக்கு மரியாதை வராது. ஸோ அந்த குழந்தைங்களுக்கு, ஆண் குழந்தைகளுக்கு எஸ்பெஷலி, என்ன சொல்லி கொடுக்குறோம், அவங்களை எப்படி வந்து ஒரு பெண்ணாக எப்படி நம்ம பார்த்துக்கணும்னு என்ன சொல்லித்தரோம். அப்ராட்லலாம் வந்து சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நிறையா பண்ணுவாங்க. ஸோ இந்த பீரியட் டைமில் பெண்களுக்கு எப்படி வலிக்குன்றது ஒரு மிஷின் வச்சு காட்டுவாங்க, இவ்வளோ வலி இருக்கும்னு. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் முடித்தோடனே அந்த ஆண்களுக்கு வந்து அந்த அந்த அபிப்பிராயமே மாறிடும் பெண்கள் மேலே. ஓ, நீ மாதம் மாதம் இவ்வளோ கஷ்டப்படுறியா, ஐயோ நான் உன்னை வந்து தப்பாக நினச்சிட்டேனே, அவனுக்கு கொடுக்க வேண்டிய ஸ்பேஸ் கொடுக்கலையே அப்படின்றது. ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம இங்கே ஒன்றுமே பண்ணுறதில்ல, இங்கே அவேர்னஸும் இல்லை, பெண்கள் மேலே எப்படி மரியாதை கொடுக்கணுன்ற ஒரு ஒரு கான்செப்டே இல்லை. உடனே வந்து அப்போ பெண்கள் ஸ்பெஷலாக அப்படின்றவாங்க. இன்றைக்கும் பெண்களை செகண்ட் கிரேடாக தான் பார்த்துட்ருக்காங்க, செகண்ட் சிட்டிசன் தான். இன்றைக்கும் ஒவ்வொரு உரிமையும் சண்டை போட்டு வாங்க வேண்டியிருக்கு, இந்த மாதிரி குற்றங்கள் நடக்கிறப்ப நாலு நாள் பேசுகிறோம், அதுக்கப்புறம் அது போயிடுது. ஸோ அப்படி இல்லாமல் பெண்களுக்கு ஃபுல் ஃபோக்கஸ் கொடுக்கத்தான் வேணும். ஒரு சொசைட்டி, எந்த சொசைட்டி பெண்களை மதிக்குதோ அந்த சொசைட்டி டெவலப் ஆகும். இல்லாட்டி இது இது வந்து ஒரு ஹாஸ்பிட்டலே இப்போ நடந்துருச்சு, எங்கே வேணாலும் நடக்கும். இது இட்ஸ் ஆல்சோ ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட் இல்லையா, டாக்டரு ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் விட்டுருங்க, ஒருத்தவங்க வேலை இடத்துல அப்யூஸ் ஆகியிருக்காங்க. ஸோ இட்ஸ் பேசிக்லி ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட். ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா எல்லா ஆஃபீஸ்லேயும் நடக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ பெண்கள் வேலைக்கே போகக்கூடாது, எல்லாம் வீட்டில் இருங்கன்னு சொல்ல வராங்களா? அப்போ சொசைட்டி, எஜுகேஷன் சிஸ்டம்,
கவர்மெண்ட் எல்லாமே பேரண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து தான் இருக்கு பொறுப்பு. அண்ட் ஆஃப்கோர்ஸ் மீடியா. இப்போ ஒரு டாக்டருக்கு ஹாஸ்பிட்டலில் நைட் ஷிஃப்ட் பார்க்கும்போது இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அது மற்ற டாக்டரை எந்த அளவுக்கு மன ரீதியாக பாதிக்கும்? நிச்சயமாக பயமுறுத்தும். என்ன மாதிரியான ஒரு பாதுகாப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்ற ஒரு பயம் இருக்கும் அண்ட் அவமானம் இருக்கும். ஸோ நான் அவ்வளோ ஹெல்ப்லெஸ்ஸாக இவ்வளோ தூரம் என்னுடைய ஸ்டேட்டஸ் நான் உயர்த்தியும் நான் வந்து ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கேனா, அப்போ என் படிப்புக்கு என்ன பிரயோஜனம், என் சேவைக்கு என்ன பிரயோஜனம், என்னை யாருமே அப்போ அங்கீகரிக்கலையான்ற ஒரு செல்ஃப் டவுட் வரும். அண்ட் மேற்கொண்டு இந்த மாதிரி சம்பவங்களை பேசும்போதே ஒரு ஒரு துடிப்பு இருக்கும்ல, நம்ம சக இதில் இருக்கவங்க ஃபீல்டில் இருக்கவங்க இப்படி ஆகிருக்காங்கன்றப்ப பேரண்ட்ஸ் நிறைய பேர் நீ எல்லாம் பண்ண வேண்டாம் நீ வந்துட்டு கூட சொல்லுவாங்க. இப்போ டாக்டர் ஆகணும் சொல்கிற பிள்ளைங்களை எத்தனை பேர் நிறுத்துறாங்களோ, ஏன்னா அந்த நேரத்துக்கு அதோட எஃபெக்ட் இருக்கும். டாக்டர்லாம் வேண்டாமா, பாதுகாப்பு இல்லை, நீ வேறு ஏதாவது படிமா அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ டெஃபினட்டாக வந்து இட்ஸ் எ நெகட்டிவ் இம்பேக்ட் தான் ஆன் எனிபடி, எஸ்பெஷலி ஆன் டாக்டர்ஸ். தேங்க்யூ மேம். தேங்க்யூ.